அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நாம நம்மளுக்கு வரக்கூடிய அந்த லோயர் பேக் பெயின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு உண்டான சில எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வஜ்ராசனா போஸ்டில் உட்காந்து மெதுவாக அப்படியே கீழே படுத்துக்கணும், உங்களோட தொடை மேலே படுத்துக்கணும். கைகளை முன்னாடி நீட்டி நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா முன்னாடி நீட்டி நல்லா நெத்தியை தரையில் வச்சு கம்ஃபர்டபுளாக படுத்துருக்கணும். அப்படியே படுத்துட்டு ஒரு 10 counts, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி 10 counts இருந்துட்டு மெதுவாக அப்படியே அந்த பொசிஷன்லேருந்து எந்திரிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு 3 times பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் அண்ட் கேமல். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளோட கால்கள் நல்லா அகலமாக வச்சுருக்கணும், முன்னாடி கைகள் ஷோல்டர் லெவலில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி பொசிஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதுகு மேலே போகணும், தலை வந்து கீழே வரணும், ப்ரீத் அவுட் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி. அடுத்து வந்து முதுகு கீழே வரணும், தலை நல்லா மேலே வரணும், ப்ரீத் இன் மெதுவாக செய்யணும். முதுகு மேலே தலை கீழே, முதுகு கீழே தலை மேலே வரணும். இந்த மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கவனித்து முதுகு மேலே தலை கீழே, முதுகு கீழே தலை மேலே, அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து 10 times வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம நேராக நின்றுக்கணும், கைகளில் வணக்கம் வைக்கிற நிலையில் வச்சு கால்கள் ஷோல்டர் லெவலில் வச்சுருக்கணும். இப்போ அப்படியே முதுகு நேராக வச்சு மெதுவாக கீழே உட்காந்துருக்கணும். உட்காந்ததுக்கப்புறமா உங்கள் 2 முழங்கைகளை வச்சு முட்டியை நல்லா தள்ளி முதுகு நேராக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி கால்கள் ஸ்ட்ரைட்டாக பேரலலாக வச்சுருக்கணும். கால்கள் வி ஷேப்பில் போயிடக்கூடாது. இந்த மாதிரி உட்காந்துருக்கணும் ஒரு 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எந்திரிச்சுக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கணும். இப்போ உங்களோட ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக்கால் பிடிச்சி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை அப்படியே மேலே தூக்கி கைகளை பார்க்கணும், விரல்களை பார்க்கணும். அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் உங்களோட லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக்கு பிடிச்சி உங்களோட ரைட் ஹேண்டு மேலே தூக்கி நல்லா தலையை மேலே உயர்த்தி உடம்பை ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 10 times வரைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணலாம். உங்களால் எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக இந்த போஸில் இருக்க முடியுமோ 10 counts கொடுத்துட்டு நீங்கள் எந்திரிச்சிடலாம். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா சம்மணம் போட்டு நம்ம தரையில் ஒரு மேட்டு விரித்து உட்காந்துருக்கோம். இப்போ உங்களோட ரைட் ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட லெஃப்ட் முழங்கால் பிடிச்சி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி முதுகுக்கிட்ட வச்சுருக்கணும். இப்போ உடம்பு அப்படியே நல்லா முதுகு நல்லா ட்விஸ்ட் பண்ணி முதுகு நேராக வச்சு அப்படியே திரும்பி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்து இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து ரைட் லெக், அதாவது ரைட்டு முழங்கால் பிடிச்சி உடம்பை வந்து லெஃப்ட் சைடு திரும்பி நல்லா திரும்பி பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா உங்களோட 2 கால் பாதங்களையும் நல்லா கைகளில் கோர்த்து பிடிச்சி எந்தளவுக்கு முடியுமோ நல்லா உள்ளே இழுத்து வச்சு உங்களோட முதுகை நேராக வச்சு உடம்பு அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும். எந்தளவுக்கு மெதுவாக முன்னாடி குனிய முடியுமோ அந்தளவுக்கு குனிஞ்சால் போதும். நெத்தி தரையை தொடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கைகளை 2 முழங்கைகளை வச்சு தொடைகளை அழுத்தி பிடிச்சி நல்லா மெதுவாக முன்னாடி குனிஞ்சு அப்படியே ஹோல்டு பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ப்ராக்டிஸு, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும், ஒரு 5 நிமிஷம் தான் இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ டெய்லியும் இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இடுப்பு வலி பிரச்சனை, அதாவது லோயர் பேக் பெயின் அப்படிங்கிறது முழுமையாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனடையட்டும். இந்த ப்ராக்டிஸை பண்ணி உங்களுக்கு பலன் கிடச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவோடு நினைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.